ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேடா, ஏடா நிறையா பேர் இந்த அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்கிறது வந்து மேபி தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் சொல்ல வரேன். ஒன்றுமே கிடையாது, நம்ம எல்லாருமே வேலைக்கு போயிருப்போம். சில பேர் வேலையை கண்டினியூ பண்ணியிருப்பீங்க, மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பீங்க, சில பேர் வந்து அவங்களோட கம்பெனிலேயே நிப்பாட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த அறிவிப்பு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது என்ன, இதை கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. இந்த அறிவிப்பு வந்து முன்கூட்டியே அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனவே இப்போ அறிவிச்சதுமே கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது அறிவிக்காமல் விட்டுருந்தா தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்றுமே கிடையாது, ஒரு மாதத்திற்கு மேல் வேலையின்றி இருக்கும் ஊழியர்களுக்கு வந்து பிஎஃப் கணக்கிலிருந்து மொத்த தொகையிலிருந்து 75% வந்து பணம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 10,000 ரூபா இல்லை ஒரு 20,000 ரூபா உங்களுடைய அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, பிஎஃப் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த 20,000 ரூபாயிலிருந்து நீங்கள் 75% வந்து அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது கூடவே என்ன சொல்கிறாங்க, அது கூடவே கொரோனா இரண்டாவது அலை தாக்கத்தின் காரணமாக வேலையிலேருந்து கணக்கில் வரவு செலுத்தப்படாதவர்கள், அதாவது நிறைய பேர் பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து வரவு செலவு வந்து வச்சுருப்பாங்க, சில பேர் வச்சுருக்காமையும் நிப்பாட்டியிருப்பாங்க. அப்படி வரவு செலவு வச்சிருக்காதவங்களுமே கூட வந்து அவங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. மேலும் கணக்கை முடிக்காமல் உள்ளதால் பென்ஷனுக்கான தகுதியும் தொடரும் என்றும் வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, ஒர்க் பண்ணலாட்டியும் சரி, நீங்கள் ஆல்ரெடி பிஎஃப் அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களே, அவங்க எல்லாருமே உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து 75% அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. கூடவே நீங்கள் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டு சில பேர் வந்து கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணியிருப்பீங்க, சில பேர் அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி வரவு செலவு இல்லாதவங்களுமே கூட உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து காசு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வர அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு வந்து பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க தெரில, உங்களுடைய பேமெண்ட் எடுக்க தெரில அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணுறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த சமயத்தில் இந்த நியூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.